இப்போ நம்ம நிக்கிறது வெள்ளவண்டி தீர்த்தம். இதுல வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கு. இதுல வந்து ரொம்ப முக்கியமான இடம் கூட. இந்த இடம் சொன்னா தெரியாத இதே கிடையாது. வெள்ளவண்டினா இந்த கோயில் இது என்ன? ஆனா இது என்ன கோயில்? இவர் வந்து ராமபானேஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தி. உள்ள இருக்கிறது வந்து சிவன் வந்து சீதா மாதா வந்து ஸ்ரீலங்கா வந்து திரும்பி வரையில சீதா மாதாவுக்கு தாகம் எடுத்து ஸ்ரீ ராமபிரான் வந்து வில்லு ஊண்டி நீர் வர வச்சு தாகம் தீர்த்தாராம். வில்லு ஊண்டி தாகம் தீர்த்தா கடலுக்குள்ள போன மாதிரி கடலுக்குள்ள இருக்கு தீர்த்தம். அது நல்லது. நீ பெரும்பாலும் வடநாட்டுக்காரங்க அதிகமாக தீர்த்தாடுவாங்க அந்த தீர்த்தத்துல. இவர் வந்து ராமபானேஸ்வரர். அந்த நீர் எடுத்து இங்க அபிஷேகம் பண்ணதா ஐதீகம். பழைய கோயில் இடிஞ்சிருச்சு, புதுசா கட்டின கோயில் கட்டுவார். அவரு அனுமான் ஆஞ்சநேயர். சரி சரி சரி. உள்ள போலாமண்ண? உள்ள உங்க இல்ல இதுக்குள்ள போலாம் போலாம். எல்லா பேருமே அந்த ஸ்டேட்காரங்களா இருக்காங்க. எல்லா பேருமே அந்த ஸ்டேட்காரங்களா இருக்காங்க. நம்மளும் போய் பார்ப்போம் இதுல என்ன இருக்குன்னு சொல்லி. நான் இதுவரை இந்த ஏரியால இருக்கேன். இதுவரை நான் வந்து இங்க வந்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நல்லா இந்த இடத்த வந்து சும்மா ரோடு மணிக்கா இருக்கு. போவோம். போனா நிறைய பேர் நிக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் இல்ல இந்த இடத்துல. நான் இதுவரை வந்ததுன்னு பாக்கலாம். அதர் ஸ்டேட்காரங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்த உடனே தெரியுது. பாப்போம் நம்ம அப்படியே என்ன இருக்கு எல்லாம் சொல்லி பாப்போம். இப்போ நம்ம வந்து தரையிலேருந்து தண்ணிக்கு வந்தாச்சு. கடலுக்குள்ளதான் இந்த பாலமே இருக்கு. போய் பார்ப்போம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொருத்தவங்க வராங்க. இவங்க எல்லா பேருமே அரசியல் காரவங்க தான். வரலாதூரம் வந்தாச்சு நம்ம கடலுக்குள்ள இருந்து. பார்ப்போம் நம்ம சாயங்கால டயத்தில் வந்தனால கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக தெரியுது. இங்கிட்டு பார்த்தா பரணாசுரம் வந்துட்டோம். ஆனால் இப்போதான் நம்ம இந்த சைடு கடலுக்குள்ளேயே நம்ம நுழைய போகிறோம். இந்த சைடு ஒரு மாதிரியா இருக்கு, இந்த சைடு ஒரு மாதிரியா இருக்கு. இது கூட டிஃப்ரெண்டாக நல்லா தெரியுது. இது வாட டைம்னால கொஞ்சம் காற்றின் வேகம் அதிகமாக தெரியுது. பார்த்தா இதான் அந்த கிணறு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிணறு தான் இதுக்கு. இதுக்குள்ள காசுலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த காசுலாம் கிடக்கு. நல்லா தூரமாக இருக்கு. தண்ணி அவன் தீர்த்தம் முடிஞ்சிருச்சா? அந்த டைமிங்ல வந்து முடிஞ்சிட்டு அந்த வாலி எடுத்து போயிட்டாங்க. வாலி போட்ட தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எவ்வளவு இங்க அதை விட அது பார்த்தியா இல்லையா? இந்த சைடு எவ்வளவு கடலுக்குல இருக்கு. இந்த சைடு கரை கரை கடல் உளும்புலே இருக்கு பத்தியா. பத்தியா அது எவ்வளவு இது எவ்வளவு. ராமர் சீதைக்கு தாகத்தை தீர்த்த இடமா கண்ணுக்கு தெரியுது. இந்த வத்தை அது வத்த கிடக்கு. அது சும்மா எல்லாம் கிடக்கல. அதை வந்து வலை விட்டு போட்டிருக்காங்க. இந்த இடங்கள்ல ஃபுல்லா அந்த சின்ன சின்ன தொழிலாளி வந்து வலை விட்டு மீன் பிடிப்பாங்க. அதுல உள்ள வத்தைகள் தான் அவ்வளவுமே. அவ்வளோ முடிஞ்சு கிளம்பியாச்சு. ஆனா தண்ணிக்கரை ஓரத்துல ஒரு ஸ்தலமணிக்கு அவனு தெரியுது. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம அந்த பாலத்து கீழே இறங்கியாச்சு. இறங்கி போய்க்கிறதுக்கா மண்ணெல்லாம் சூப்பரா இருக்கு. எங்க ஏரியாலலாம் இப்படிதான் இருந்துச்சு. இப்ப கடலை அரிச்சு அரிச்சு இந்த மண்ணெல்லாம் பார்க்க முடியல. பாக்குறதுக்கு பத்தியெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மண்ணு. இந்த மூங்கில்லாம் வந்து இது வந்து பாசி வளர்க்கறக்காண்டி இந்த மூங்கில் இந்த ஏரியால செஞ்சு வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா பாசி வளர்க்கறக்காண்டி செஞ்சு வச்சிருக்காங்க. கண்ணு கட்ட வர இந்த மூங்கிலா இருக்கு. இப்ப போய் பாப்போம். அந்த இருக்கு பாருங்க. கடக்கார உளும்புலே இந்த சிலை கிடக்கு. இந்த சிலை என்னன்னு சொல்லி நம்ம தெரியல. இது என்ன சிலைன்னு கூட தெரியல. கடல் கடை மடக்கறி ஓரத்திலே கிடக்கு. இது எவ்வளவு நாளா இங்க இருக்கு சொல்லி தெரியல. நான் இதுவரை இங்க வந்ததுல இந்த சிலை இங்க வந்து பாத்திருக்கேன். நீ அப்ப இருந்து போற இதெல்லாம் இருக்கா? இந்த சிலை வந்து இங்கதான் இருக்கானே.
ரொம்ப நாளா இங்கதான் இருக்கா இல்ல இப்பதான் வந்திருக்கா? இப்பதான் வந்திருக்கா. இந்த ஏரியா கரெக்டா தான் நீங்க? சரி சரி. நல்லது அப்படியா? எப்பனாலே நீங்க பாக்கலாம் வந்துருக்கியா? சரி பத்தியா. என்ன சிலை? இந்த சிலை என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு பத்தியா. கோயில் கீழே பாக்குறதுக்கு எவ்வளவு தெரியும், எப்படி தெரியுதா?